ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசனிடம் கேட்கலாம். வணக்கம் சார். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் ஆளுநர் குழப்பத்தில் உள்ளார் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. சட்டத்தை செயலிழக்க செய்ய ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநராக செயல்படல அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இவர் குறித்து ஏற்கனவே இவருடைய நடவடிக்கைகள் குறித்தும் சர்ச்சைக்குரிய நபராக இருக்கிறார் என்பது குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து கையெழுத்திட்டு குடியரசு கொடுத்தோம் கொடுத்த ஓராண்டாக வச்சு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்துதான் சட்டமன்றத்துல ஆளுநர் உரை படிக்கிற பொழுது அதை அச்சிட்டதே படிக்காம பலதை மாற்றி படித்தது விட்டு படித்ததெல்லாம் வந்தது. அது முதலமைச்சர் என்ன அச்சிட்டு கொடுத்துருக்கோமோ அதுதான் பேரவையில் பதிவு செய்யப்படணும்னு சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழலில் பல்வேறு மசோதாக்கள் நிறைய பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. திருப்பியும் அனுப்பலை, குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பலை. அப்படியே வச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா அது நீண்ட காலம் இருந்தது நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செத்து போய் விட்டது என்று தான் அதுக்கு பொருள்னு ஆளுநர் ரவி சொன்னார். இப்போ அது என்ன மறுக்க போறாரா என்னன்னு தெரியல. ஆகவேதான் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏற்கனவே இப்ப பஞ்சாப் கேரளா போன்ற மாநில தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இப்ப உச்ச நீதிமன்றம் ஆளுநர் ஆளுநராக செயல்படல, அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார், இவ்வளவு நாள் மசோதாக்களுக்கு இப்பதான் குடியரசுத் காமிச்சாரு என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த கேள்விகளின் மூலமாக உச்ச நீதிமன்றம், இது நீதிமன்றத்தினுடைய கருத்து, இது நம்முடைய தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய கருத்து அல்ல, ஒரு தலைவருடைய கருத்து அல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து, மிக கடுமையான முறையில் ஆளுநர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார், சில உணவு கண்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு ராஜினாமா செய்யும். அந்த பொறுப்புக்கு மதிப்பளிக்க வேற ஒன்றும் இல்லை. அந்த பொறுப்புக்கு அந்த அதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய முறையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டாம் அல்லது குடியரசுத் தலைவர் திரும்ப பெற வேண்டும். அப்பதான் ஜனநாயகம் நிலைக்கும். ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆக இவ்வளவு காலமும் எதிர்கட்சிகளாலும் மற்றவர்களாலும் ஆளுநர் இவ்வளவு விமர்சிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலும் அவர் ஆளுநராக நீடிப்பது அவருக்கும் அழகல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய நன் மதிப்பை ஏற்கனவே இழந்திருக்கிறார். இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாகவும் அவர் பெரிய கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்னெடுத்திருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.